ஆன்மீக பூமி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். திருவனந்தபுரத்தை சேர்ந்த ஆஸ்திக நண்பர்களெல்லாம் ஒரு தடவை ஒரு பஸ்ஸில் ஏறி ஸ்தல யாத்திரை புறப்பட்டு கன்னியாகுமரி, திருச்செந்தூர், மதுரை, திருச்சி, தஞ்சாவூர், கும்பகோணம் இதெல்லாம் போயிட்டு அப்படியே காஞ்சிபுரம் வந்தா. காமாட்சி கோயிலில் அது அபிஷேக நேரமாக அமைஞ்சுடுத்து. ஒரு மணி நேரம் போல் நம்ம காத்திருக்கணும் அப்படின்னுட்டு தெரிய வந்துடுத்து. அதனால் என்ன பண்ணனாக்கா, இங்கே அபிஷேகம்லாம் முடிஞ்சு நட திறக்கிறதுக்குள்ளார நம்ம வந்துட்டு சங்கராச்சாரியர் இருக்கார், எங்கே மடம் இருக்கே, அங்கே போய் பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டு வரலாமே அப்படின்னுட்டு எல்லாரும் புறப்பட்டா. ஆனாக்கா ஒரே ஒரு தம்பதி மட்டும் அங்கேயே தங்கிட்டா. ஏன்னாக்கா அவள் வந்துட்டு வேற ஒரு சங்கர மடத்தோட சிஷ்யர். இந்த மாதிரி சங்கர மடம் வந்துட்டு நாலஞ்சு இடத்துல இருக்கணும். அதில் வந்துட்டு அவள் வேறு மடத்து சிஷ்யர். அதனால் அவள் வந்துட்டு இங்கே நம்ம காஞ்சி மடத்தில் இருக்கிற பெரியவாளை தரிசனம் பண்ணுறதுக்கு அவ்வளோ விருப்பப்படலை. அதனால் காமாட்சி கோயிலையே நாங்கள் தங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆனாக்கா ரொம்ப நேரமாகியும் சரி, ஸ்ரீமடத்துக்கு போனவா திரும்பி வரவே இல்லை. அதனால் வேறு வழியே இல்லாத அவளை தேடிண்டு காஞ்சி மடத்துக்கே வந்துட்டா அந்த தம்பதி. அவா வந்த நேரத்தில் பெரியவா பூஜையை முடிச்சுட்டு தீபாரதனை பண்ணிட்டு இருந்தார். உத்தராங்க உபச்சாரங்கள் எல்லாம் முடிஞ்சு பூஜையை முடிச்சுட்டு பெரியவா கீழே இறங்கி வந்து தீர்த்த பிரசாதம் கொடுத்துன்னு இருந்தார், கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். கடைசியாக அந்த திருவனந்தபுரம் அன்பர் இருக்காரோனோ, அந்த பக்தர் இருக்காரோனோ, அவரோட முறை வந்தது. அவரோட பேரை சொல்லி அவரோட தகப்பனார், கோத்திரம், அப்புறம் அவள் வீட்டோட அமைப்பு, தோட்டம் உட்பட சகல விஷயங்களையும் பெரியவாளே சொன்னான். அவர்கிட்டக்க அந்த திருவனந்தபுரம் பக்தர்கிட்டக்க, உன்னோட தோப்பனார் எப்படி இருக்கார், உங்கள் அப்படியே தான் இருக்கா, இல்லை என்னமான மாற்றி கட்டியிருக்கேளா அப்படின்னு கூட கேட்டுட்டார். இவ்வளையும் சொல்லின்னு இருக்கும்போதே ஒரு சாத்துக்குடியை தன்னோட வயிற்று மேலே உருட்டின்றே இருந்தார் பெரியவா. அந்த பக்தரோட சுமார் ஒரு மணி நேரம் பேசிட்டு பிரசாதமாக அந்த சாத்துக்குடியை கொடுத்தார் அந்த பக்தருக்கு. வயிற்றுப்புண், அதாவது இந்த பெப்டிக் அல்சர் சொல்லுவாளுன்னு, அது இருந்தது அந்த பக்தருக்கு. அதனால் டாக்டரோட ஆலோசனை எப்படி அவர் என்ன பண்ணணுன்னா, 20 நிமிஷங்களுக்கு ஒரு தடவை இல்லாட்டி அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஏதானும் ஒரு ஆகாரம் சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிடணும் அவர், இல்லைனாக்கா அவருக்கு வயிற்று வலி வந்துடும். அது மாதிரி அவர் பண்ணிட்டு இருந்தார் ஆக்சுவலாக. ஆனாக்கா பெரியவாள்கிட்ட பேசிட்டு இருந்ததால் அந்த ஒரு மணி நேரமாக அவர் எதுவுமே சாப்பிடவே இல்லை. பிரசாதம் வாங்கிட்டு வெளியே வந்ததும் அவசரம் அவசரமாக வந்துட்டு வயிற்று வலி வந்துட்டு போகிறதே அப்படின்னுட்டு அந்த சாத்துக்குடியை உரிச்சு சாப்பிட்டுட்டார். அதுக்கப்புறம் அல்சரையும் காணோம், வயிற்று வலியும் காணோம் அந்த பக்தருக்கு. அதுக்கப்புறம் அந்த ஸ்ரீமடத்தோட, நம்ம காஞ்சிபுரம் ஸ்ரீமடத்தோட அத்தியந்த சிஷ்யராக ஆயிட்டார் அந்த திருவனந்தபுரத்துக்காரர். மகா பெரியவா திருவடிகளுக்கு எவ்வளோ ஒரு சக்தி பார்த்தல, அவருடைய அந்த வாக்குக்கும் சரி அவருக்கு எவ்வளோ ஒரு சக்தி பாருங்கள். நம்ம பெரியவாளுக்கு நம்ம வந்துட்டு பகவான்லேயும் சரி, இந்த மாதிரி குருமார்கள்லேயும் சரி, நம்ம பேதமே பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. 4-5 மடங்கள் இருக்கும், ஆனால் அவளுக்குள்ள எந்த ஒரு பேதமுமே பார்க்குறதே கிடையாதே, பகவானும் எந்த பேதமுமே பார்க்குறதே கிடையாதே. அப்புறையே நாம் வந்துட்டு அந்த மடத்துக்கு போனால் இங்கே வரக்கூடாது, இங்கே வந்தால் அங்கே போகக்கூடாது, நம்மையே நம்ம பிரிச்சுக்கணும், எல்லா பகவானும் ஒன்றுங்கிற மாதிரி நம்மளுடைய குருமார்கள் எல்லாமே ஒன்று தான். நமக்கான சரியான ஒரு பாதையை நமக்கு காட்டுறதுக்காக தான் நம்மளுக்கு குருமார்கள் எல்லாம் இருக்கா. இதில் நமக்கு வந்துட்டு அவள் வேறு இந்த மடத்துக்காரா அந்த மடத்துக்காரான்னு சொல்லிட்டு நம்மையும் பிரிச்சுக்கணும் அப்படி. எல்லா ஆச்சாரியாலுமே சரி, நமக்கு நல்லது பண்ணுறதுக்காக தான் அவள் இருக்கா, நம்மளுக்கு நல்ல வழி காட்டுறதுக்காக தான் அவள் இருக்கா. நம்ம வந்துட்டு எந்த பேதமுமே பார்க்கக்கூடாது, அவள் எந்த பேதமுமே பார்க்குறதில்ல. குருமார்கள் எல்லாம் அவள்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த பேதமுமே பார்த்துக்கிறது கிடையாது. அவள்லாம் ஒருத்தர் ஒருத்தரை ரொம்ப மரியாதையாக ட்ரீட் பண்ணுவாள், ரொம்ப மரியாதையாக பேசுவாள் அடுத்தவாளை பற்றி. நாம் தான் அவர் பெரியவர், இவர் சின்னவர், நம்ம அந்த மடத்துக்காரந்து நம்ம தான் சும்மா சண்டை போட்டுருக்கோமே ஒழிய, அவள் எல்லா குருமார்களுமே சரி, எல்லா மடாதிபதிகளும் சரி, அவள் எல்லாம் ஞானம் உள்ளவா, நல்ல தீர்க்க தரிசனம் உள்ளவா, எல்லாமே பகவான் ரூபம்தான் நம்மளுடைய குருமார்கள் எல்லாமே. அதனால் நாம் வந்துட்டும் வந்து பிரித்து பார்க்கப்படாது. அதனால் நம்ம இனிமேலாவது சரி, நம்ம வந்துட்டு அவா இவான்னு சொல்லிட்டு எந்த ஒரு வேறுபாடும் பார்க்காம எல்லா கோயிலுக்கும் போகணும், எல்லா குருமார்களையும் மதித்து அவளுக்கு பக்தி பண்ணணும், நமஸ்காரம் பண்ணிக்கணும். நமக்கு எல்லா விதமான நன்மைகளும் கண்டிப்பாக கிடைக்கும், இதில் எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது. அதனால் வேறுபாடு பார்க்காம நம்ம இனிமேலாவது நம்ம வந்து நடந்துக்கணும். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பல நல்ல விஷயங்கள் தொடர்ந்து சொல்லின்ட்ருக்கோம். தினமும் பல பல நல்ல விஷயங்கள், கருத்துக்கள் தொடர்ந்து வந்துட்டே இருக்க போகிறது. இதை நீங்கள் பார்த்து கேட்டு ஃபாலோ பண்ணிடணும்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடக்குங்கிறதுல ஒரு சந்தேகமுமே கிடையாது. அதனால் நீங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. ஸ்ரீ மகாபெரியவா திருவடிச்சரணம். ஜெய் ஜெய்சங்கர், ஹரஹர சங்கரன்.